ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு தி பெஸ்ட் டிஜிட்டல் டைரி. இன்னைக்கு ஒரு பிளாக் தாங்க பார்க்க போறோம். சென்னையில் எல்லா இடத்துலயும் பயங்கர மழை பெஞ்சிட்டு இருக்கு, தண்ணியுமே எல்லா இடத்துலயும் நின்றுட்டு இருக்கு. மிக்சாம் புயல் வருது 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியா வந்து அதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பிளாக்ல பார்க்க போறோம். யூஸ்வலி மழை பெஞ்சதுன்னா எங்க ஏரியால தண்ணி நிக்காது, இது வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லை. ஸோ அதனால இந்த தடவையும் ஒன்றும் இருக்காது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆனால் காலையில் முடிக்கும் போதே பார்த்தீங்கன்னா ரோட்ல ஃபுல்லா தண்ணி நின்றுட்டு இருந்தது, காம்பவுண்ட் வாலுக்குள்ளேயுமே வந்துருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது வீட்டுக்குள்ள வர்றதுக்கு. ஸோ அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ராத்திரியே கரண்ட்டும் கட் பண்ணிட்டாங்க. இப்போ வீட்டில் கரண்ட் கிடையாது, யூபிஎஸ் இருக்கனால அதெல்லாம் வச்சு ஓட்டிகிட்ருக்கோம். ஸோ இன்னைக்கு இதோட எஃபெக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தான் நம்ம இன்றைக்கி ப்ளாகில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு மறக்காமல் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். அதே மாதிரி உங்கள் ஏரியாவில் வெள்ளத்தோட நிலைமை எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வழக்கமாக பால் போடுறவரை இன்றைக்கி பால் போடலை, எக்ஸ்ட்ரா பால் பேக்கெட் ஃப்ரிட்ஜில் இருந்தது, அதை வச்சு தான் இன்றைக்கி மேனேஜ் பண்ணணும். வெளியில் மழை பெஞ்சிட்ருந்தனால வீட்டுக்குள்ளே கொஞ்சம் இருட்டாக இருந்துச்சு, கரண்ட்டும் இல்லை, யூபிஎஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருந்தோம். அப்படிங்கிறனால தேவையான இடத்துல மட்டும்தான் லைட் யூஸ் பண்ணோம், அப்போ தான் அடுத்த நாள் வரைக்கும் வரும் அப்படிங்கிறதுனால. ஸோ அதனால் வீடியோ ஃபுல்லாக கொஞ்சம் இருட்டாக தான் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கேமரா ஆன்ல தான் இருக்கு. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா அவலுக்கு மாதிரி தான் ரெடி பண்ணேன். இந்த வாரத்துக்கு தேவையான மளிகை சாமான் காய்கறி எதுவுமே நாங்கள் இன்னும் வாங்கலை, வீக்டேல வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டோம். வெதர் ஃபோக்காஸ்டில் வந்து மழை பெய்யும் அப்படின்னு சொன்னாங்க, கொஞ்ச நேரம் மழை பெய்யும் அப்படி நின்றோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிட்டோம். ஆனால் இந்த மாதிரி இவ்வளோ மழை பெஞ்சு முன்னாடி தண்ணி நின்று வெளியே எங்கேயும் போக முடியாத அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கல. ஸோ இந்த எஃபெக்ட் இன்னும் எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படிங்கிறது தெரியல, எப்படி சமாளிக்க போகிறோம் அப்படிங்கிறதும் தெரியல, பார்ப்போம். இப்போவும் சொல்ல போறீங்களா வீட்டுக்குள்ளே தண்ணி வரல? தண்ணி குறையுது குறையுதுன்னு சொன்னீங்களா, வருதா இல்லையா? குறையுதா? இப்பயே மழை பெஞ்சிட்டு இருந்தனா கண்டிப்பாக மழை தண்ணி வீட்டுக்குள்ளே வந்துடும் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இதுக்கப்புறமா ஏதாவது ப்ரிகாஷன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே அழகாக ஃப்ளவர் வைஸ் அந்த மாதிரி குட்டி குட்டி பொருள்லாம் வச்சுருந்தோம், அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் மேலே வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே ரூமில் கர்ட்டன்ஸ் எல்லாம் இருந்தது, எல்லாமே ஃப்ளோர் லென்த் கர்ட்டன்ஸு. ஸோ அதெல்லாம் நாட் போட்டு வச்சோம், ஸோ மழை தண்ணி வந்து அதில் படாமல் இருக்கிறதுக்காக. அதே மாதிரி கேபினட்ஸில் கீழ் ரூவில் வச்சுருந்த எல்லா பொருளுமே எடுத்து மேலே வச்சிட்டோம், ஸோ மழை தண்ணி வந்தாலும் அது ஈரமாயிராமல் பத்திரமா இருக்கட்டும் அப்படிங்கிறதுக்காக. அதே மாதிரி சோஃபாவில் அந்த குஷன்ஸ் எல்லாம் கூட எடுத்துகிட்டு போய் மேலே வச்சிட்டோம். வீட்டில் எந்த அளவுக்கு தண்ணி வரும் அப்படிங்கிறதும் ப்ரெடிக்ட் பண்ண முடியல, அதனால் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு ப்ரிகாஷன்ஸ் எடுத்திருக்கோம், பார்ப்போம். வெளியில் ஷூ கேபினட் இருக்கவே மறந்து போச்சு, இவ்வளோ தண்ணி வந்ததுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வந்தது. ஸோ ஓரளவுக்கு நல்லா நினைஞ்ச செருப்பெல்லாம் அங்கேயே கேபினட் மேலே எடுத்து வச்சுட்டு மற்ற செருப்பெல்லாம் உள்ளே கொண்டு வந்து இப்போது காய வச்சிட்ருக்கோம்.
மழை லைட்டாக விட்ட மாதிரி இருந்தது. மொட்டை மாடியில் சில செடிகள்லாம் வச்சுருக்கோம். ஸோ அதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். வீட்டில் வந்து இன்டர்நெட் வேலை செய்யலை, டிவியும் பார்க்க முடியாது. ஸோ பிள்ளைங்களுக்கு பொழுது போகிறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னே தெரியல. ஸோ அவங்க பாட்டு பாடுறது, வயலின் வாசிக்கிறது, ரெண்டு பேர் கேம்ஸ் விளையாடுறது அப்படின்னு அவங்களால முடிஞ்ச அளவுக்கு அவங்களே அவங்கள ஆக்குப்பட வச்சுட்டு இருந்தாங்க. இப்போ தான் பின்னாடி வழியாக தண்ணி கொஞ்சம் உள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. குடிக்கிறதுக்கு தண்ணி பிடிச்சி வைக்க மறந்துட்டோம். வாட்டர் பியூரிஃபையர் வந்து யூபிஎஸ்ல கனெக்ட் ஆகலை. ஸோ யூபிஎஸ்ல கனெக்ட் ஆன பிளக் பாயிண்ட்ல பிளக் பண்ணி வாட்டர் பியூரிஃபையர் ஆன் பண்ணி இப்போ குடிக்கிற தண்ணி பிடிச்சிட்டு இருக்கோம். இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான லஞ்ச் தான். சாதம், ரசம், அப்புறம் எக் ஆம்லெட். கிரவுண்ட் ஃப்ளோர் பாத்ரூம் ட்ரெயின் வழியாக உள்ளே தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு.
இந்த எக்ஸாம் போயெல்லாம் நிறைய மக்கள் நிறைய விதமான கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் நியூஸ்லாம் கூட பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் எங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த மாதிரி இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததே கிடையாது. ஸோ அதனால் இந்த எக்ஸாம் போயெல்லாம் நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணோம் அப்படிங்கிற இந்த எக்ஸ்பீரியன்ஸை வ்ளாகாக கவர் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால தான் நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன் இப்போ படிக்கிறீங்க? திடீர்னு எக்ஸாம் ஞாபகம் வந்துச்சுன்னா படிக்கிறேன். அது ஸ்கூல் லீவ் தெரியுமா? ப்ளீஸ் ஒன் தம். ஆல்சோ ஐ கைண்ட் ஆஃப் ஜஸ்ட் அஸ்யூம்ட் பிகாஸ் வீட்டில் அவ்வளோ தண்ணி நிற்கும், ஸ்கூலில் ஃபுல்லாக தண்ணி நிற்கும். சரி ஓகே படிங்க. நீ தேஸ்மா என்ன பண்ணுற? ஓகே அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஓகே ஃபோர் வெதர் என்ன சொல்லுது? மழை வந்து ஒன்றும் வரவும் எதாவது மழை வரும், எவ்வளோ நேரம் வருமா? ஒரு ஒன் ஹவர் வரக்கூடாது. ஓகே இன்டர்நெட் திடீர்னு வேலை செய்ய ஆரம்பிச்சது. ஸோ வெதர் ஃபோக்கஸ் பார்க்குறது, யூடியூப், இன்ஸ்டாகிராமு அதெல்லாம் கொஞ்சம் நேரம் செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. கிச்சனுக்குள்ளே எவ்வளோ தண்ணி நின்னது, பாலை கொஞ்சம் சூடு பண்ணிவிட்டு டின்னருக்கு வந்து எனக்கும் குழந்தைங்களுக்கும் பால் சாதமும் ஊறுகாய், அப்புறம் இவங்க அப்பாவுக்கு வந்து ரசம் சாதமும் முறுக்கும். டைம் வந்து இப்போது 10 மணி ஆச்சு, வெளியில் இன்னும் மழை பெய்துட்டே தான் இருக்குது. ஃபோர்காஸ்ட் பிரகாரம் மிட் நைட்டுக்கு மேலே மழை நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி மழை நின்று தண்ணியெல்லாம் படிஞ்சுது அப்படின்னா நல்லாயிருக்கும். ஏன்னா பார்த்திங்கன்னா இன்னுமே வீட்டுக்குள்ளே தண்ணி இருக்குது, எனக்கு என்னால் இன்னும் உள்ள தண்ணி வராமல் இருக்கணும், அதுதான் இப்போது பெரிய கவலையே. ஆக்சுவலி பார்த்திங்கன்னா கரண்ட் இல்லை, யூபிஎஸ்ல தான் மேனேஜ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஒரு ரூமில் லைட் போட்டுட்டு அங்கே தான் எல்லாருமே இருக்கோம். ஏன்னா நாளைக்கும் கரண்ட் இல்லை அப்படின்னா அதை வச்சு தான் மேனேஜ் பண்ணணும். அதனால் நெட்ஒர்க்குமே ப்ராப்பராக வேலை செய்யலை. ஸோ ஃபோன் ப்ராப்பராக இல்லை, இன்டர்நெட்டு இல்லை. ஸோ அதனால் கிட்ஸுக்கு அவங்களுக்கு என்டர்டெயின் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்றது, டிவியெல்லாம் பார்க்க முடியல, கேம் எதுவும் விளையாட முடியல, கொஞ்சம் நேரம் படித்தாங்க அதுக்கு மேலே அவங்களையும் ஃபோக்கஸ் பண்ண முடியல. அதனால் இப்போது சீக்கிரமாக தூங்க போகிறோம். ஸோ தூங்கி எழுந்திருக்கும் போது நாளைக்கு மழை நின்றோம் தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும் அப்படின்னு நம்புவோம். ஸோ அந்த நம்பிக்கையோடு இப்போது தூங்க போகிறோம். மீதி விலாகை நான் நாளை கண்டினியூ பண்ணுறேன். குட் நைட். குட் மார்னிங். காலையில் இப்போது முடிச்சாச்சு, ராத்திரியெல்லாம் பார்த்திங்கன்னா தூங்கவே இல்லை, பயங்கர கொசுக்கடி, ஃபேனுமே பதில ஆஃப் ஆகிடுச்சு, யூபிஎஸ் காலி ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் தூக்கமும் சரியாக இல்லை. ஆனால் என்ன ஒரு நல்ல விஷயம்னா மழை நின்றுச்சு. ஸோ மழை நின்றுட்டனால வீட்டுக்குள்ளே இருந்த தண்ணியெல்லாம் நான் வடிஞ்சிருச்சு. ஆனால் ரோட்டில் இனிமேல் தண்ணி அப்படியே தான் இருக்குது. சரி வாங்க நம்ம அதை போய் பார்த்துட்டு வந்துடலாம்.
இப்போ சிச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துருப்பீங்க. இதுக்கப்புறம் எல்லாமே நார்மலுக்கு சீக்கிரம் திரும்பிடும் அப்படின்னு நம்புவோம். நானும் விலாக் இதோடு முடிச்சுக்கிறேங்க. ஏன்னா இனிமேல் கரண்ட் இல்லை, ஃபோன்லேயுமே பேட்டரி ரொம்ப கம்மியாக தான் இருக்குது, மெமரியுமே இல்லை. அதனால் இதுக்கப்புறம் என்ன நடக்குதோ அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ண முடியுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. முடிஞ்சதுன்னா இந்த மிக்ஸாம் புயலோட ஆஃப்டர் எஃபெக்ட் இதில் நாங்கள் எப்படி இதை ரெக்கவர் ஆகும் அப்படிங்கிறத தனி விலாகாக ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா உங்கள் ஏரியாவில் சிச்சுவேஷன் இப்போ எப்படி இருக்குது, நீங்கள் எப்படி இதை சமாளிச்சிங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இந்த விலாகையுமே நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஆனால் எப்போ போஸ்ட் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல, ஏன்னா இன்டர்நெட்டுமே இல்லை. ஸோ அது வந்ததுக்கப்புறம் தான் என்னால் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ண முடியும். அவ்வளோதாங்க இன்னைக்கு வீடியோ. இந்த வீடியோவை பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.